குட் மார்னிங் ஜேடிஎஸ் ஃபேம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே வெயில் அடிச்சுட்டு இருக்குதுங்க. வெயில் அடிக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சன்னி டே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணணும், ஹிஜாக்கிங் பண்ணணும். மும்பையிலிருந்து இனி இப்போ அடுத்த ஸ்டேட்டுனா சத்தீஸ்கட்டுக்கு நம்ம ஃபுல்லாக ஹிஜாக்கிங் பண்ணி தான் போக போகிறோம். ரொம்ப தூரம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணணும். சாப்பிடணும், இது வரைக்கும் நம்ம சாப்பிடல. இந்த ஏரியால ஒரு இட்லி கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப தூரம் நடந்தேங்க. ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சத்தீஸ்கட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே மும்பையில் இருக்கிற பெரிய ஒரு மார்க்கெட்டை நமக்கு விசிட் பண்ணிட்டு போகலாங்க. நம்ம போகிற மார்க்கெட்டோட பேர் வந்து க்ரோஃபர்ட் மார்க்கெட். சித்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம இப்போ வந்து இறங்கிருக்கோம் ஜெடிஸ் மேம். இது பாருங்க ஜெடிஸ் மேம், அவங்க கடைக்கு மேலே வீடு மாதிரி கிரியேட் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. மும்பை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பொழைக்கிறவங்களோட ஊர் தாங்க. மும்பையில் சாட்ஜிபிடி நமக்கு தந்திருக்கிற டேரன்னா மும்பை மார்க்கெட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கிங் பண்ணி எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் நமக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். க்ரோஃபர்ட் மார்க்கெட் ரொம்ப பெருசுங்க. ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் அரிசின்னா இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து டியூட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக இருக்கும். நம்ம இப்போ பர்ஃப்யூம் மார்க்கெட்டில் தான் அங்கே இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் வந்து நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க. பையா ஏ கே பையா, நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளேருந்து எந்த ப்ராடக்ட் பார்கின் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு யோசனை நடந்துகிட்டே இருந்தேங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட் இருக்குங்க உள்ள. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அது கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணுறேன் சரிங்களா. அது கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு செம்ம யூஸான ப்ராடக்ட் தான் அது. சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, அதனால ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் முடி பண்ணுறேங்க. நம்ம எல்இடி மார்க்கெட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம தேடிட்டு இருக்கிற எல்இடி கிச்சன். எத்தனை ரூபாய்க்கா ஸ்டார்டிங்? இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல ஒரு 150 ரூபீஸ்ல இருந்து 300 ரூபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க. இந்த மும்பை மார்க்கெட்ல நம்மளால எந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல பார்கின் பண்ணி வாங்க முடியும்னு பார்க்கலாம். வாங்க ஜெடிஸ் மேம் போலாம். 75 ரூபீஸ் பையா, 65 போலையா? கூச்ச குட் நியூஸ் நோ, குட் மார்ஜின் ஹி நீ யூ கிவ் ஃபார் 70 ரூபீஸ் at least. 75 ரூபீஸ் ப்ரோ, 65. ஓகே ப்ரோ, ப்ளீஸ். ஃபைனல் டீல் 5 ரூபீஸ் ஓன்லி நோ ப்ரோயா, ஜஸ்ட் 5 ரூபீஸ் டிஸ்கவுண்ட். 150 ரூபீஸ் சொன்ன ப்ராடக்ட் நம்ம பார்கின் பண்ணி 70 ரூபீஸ்க்கு வாங்கியாச்சு. இனி இங்கிருந்து திரும்பி ஹாஸ்டல் போய் பேக் பேக் பண்ணி நம்ம ஹிஜாக்கிங் பண்ணி சத்தீஸ்கட்டுக்கு போக போறோம். காலையில் பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இல்லை, இப்போ நல்லா காற்று அடிச்சு மழை வர்ற மாதிரி இருக்குது. ட்ரெயினை பிடிச்சி ஹைவே பக்கம் போய் அங்கிருந்து நம்ம ஹிட் செக்கிங் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கிருந்து பாபாய் சொல்லி கிளம்ப போகிறோம். இவ்வளோ போட்டிருக்கு ஜெடிஸ் மேம். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஜெடிஸ் மேம். வாழ்க்கையில் நம்மளும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடுவோம் சொன்ன ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க ஓடிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கனவு கண்டது எல்லாமே நம்ம கையில் கிடைக்கும் ஜெடிஸ் மேம். நம்ம பண்ணுற ப்ராசஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், ரிசல்ட்டு அது தானாகவே வந்துடும். வில் மீட் நெக்ஸ்ட் டைம், ஷியூர் ப்ரோ. நாக்பூர் ஹைவே பக்கத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன், அங்கேருந்து ஹிஜாக்கிங் ட்ரை பண்ணலாம். ஸோ தோ இந்த ஹைவேல தான் நம்ம இனி லிஃப்ட் கேட்க போனோம். பக்கத்தில் இருக்கிற டோல் கிட்ட போனேன்னா அங்கிருந்து லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம இப்போ டோல் கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்படி போகிற வழியில் இந்த ரெண்டு அண்ணாவை நான் மீட் பண்ணேங்க. இன்னொருத்தவங்க கூட இந்த ஆட்டோக்குள்ள இருக்காங்க, நான் அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தரேன். ஸ்பெஷல், அவங்க ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வர்ற வழியில் ரோட்லேருந்து கிடைச்சது தான் இது. மகாராஷ்டிராவோட அவுட்டர் போர்டில் இருக்கிற ஏதோ ஒரு சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நாசிக் சொன்ன இடத்துக்கு போனோம், அங்கிருந்து நம்ம அடுத்த லிஃப்ட் பிடிச்சி நாக்பூர் போனோம். டேரக்டர் நாக்பூர் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஏதாவது ட்ரெக் வெயிட் பண்ணிட்டு இருக்கானு பார்த்துட்டு இருக்கேன் நான். யா எங்கே போனாலும் ப்ளாகர் ப்ளாகர்னு பின்னாடி கூப்பிடுவாங்க. ரெண்டு மூணு ட்ரக் நின்றுட்டு இருக்குது. YouTube? Yes, yes. Nice. Your name? Sunny. Sunny. Super. JTS Samara channel, okay? Okay. Avan or YouTuber amma? Your YouTube channel name? MH04RDXY. Super, super. Nice. My shop. Come. Your shop, okay. So, avanoda shop la poi namukku tea kudichittu lift eduka aarambikkalam.
टी नहीं वाटर बॉटल है ना, एक वाटर बेचको नो बेचकर 20 रुपीस वाइडा सो स्वीटा नो 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 टी ரொம்ப நேரமா நான் லிஃப்ட் கிட்டே இருக்கேன். அது ஒரு அண்ணா பாத்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவும் இப்ப வந்து எனக்காக லிஃப்ட் புடிச்சு தர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சிச்சு ஜெடிஸ் மேம். பை 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 பையா. தேங்க்யூ சோ மச் ஜெடிஸ் மேம். நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சிருச்சு. இதோ மழை மட்டும் வராம இருந்துச்சுன்னா ஹாப்பி, மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அம்மா அம்மா. சோ இந்த வண்டி டைரக்டா நாக்பூர் வரைக்கும் போகுது ஜெடிஸ் மேம். கூட இருக்கிற சாமிஜியோட கதையெல்லாம் கேட்டு நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு சாமிஜியை மீட் பண்ணியிருந்தோம். சாமிஜியோட பேரு ரமன்கிரி நாகாபாவா. நாகாபாவா சூப்பர் சூப்பர். ஸோ நானும் சாமிஜியும் சேர்ந்துதான் நாசிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். போற வழி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சொன்னாங்க. இந்த சாமிஜிக்கு நித்யானந்த எல்லாம் நல்லா க்ளோஸா தெரியும் சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறம் நித்யானந்தோட கதையெல்லாம் பேசி பேசி அப்படியே போயிட்டு இருந்தோம். நம்ம இனி எப்போதான் நாக்பூர் போய் ரீச் ஆக போகுது தெரியல. ஜெடிஸ்வம் கேட்டு பார்த்தப்போ காலையில் ஒரு 6 மணி டு 7 மணிக்குள்ளே போய் ரீச் ஆகும் சொன்னாங்க. போகிற வழியில் ஒரு தாபாவில் ஸ்டாப் பண்ணாங்க. நான் ஒரு ரொட்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நீங்கள் சில்லம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ள இந்த கஞ்சாலாம் போட்டு ஸ்மோக் பண்ணுவாங்கல்ல, அதுதாங்க இது. நம்ம சாமிஜி லைட்டாக கொஞ்சம் கஞ்சாலில் அடிப்பாங்க. கொஞ்ச நேரம் இந்த ட்ரக்கோட பின்னாடி தூங்கிட்டு இருந்தேன். ரோடோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்ததுனால ஒழுங்காக தூங்க முடியல. நைட்டு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கோம். சமுந்தரமே வி ஆப்கோ ஜானே நீ ஜகா ஓ கச்மே. அச்சா, அவங்க ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு ஆனா தூக்கம் கொட்டிட்டு இருக்குதுங்க. மழை எப்படா நிக்கிறதுன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் மழை நின்றுச்சு அடிச்சு. அதனால ஓடி பின்னாடி போய் நான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் ஒரு 5 மணிக்கு சாமிஜியோட ஸ்டாப் வந்தாச்சு. சாமிஜி பாபாய் சொல்லி கிளம்பிட்டாங்க. நம்ம டிரைவர் அண்ணா வந்து ஒரு பஞ்சாபி தாங்க. அவங்க பஞ்சாபை பற்றியெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம நாக்பூருக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜே கிடையாது. நான் நாளை காலையில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மும்பையில் இருந்து டிராவல் பண்ணி எப்படியோ நாக்பூர் வரைக்கும் ரீச் ஆனோம். என்னோட ஃபோனு பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக டெட்டு. இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சார்ஜிங் எல்லாம் போட்டு இங்கிருந்து சத்தீஸ்கட் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்கே வைரலான ஒருத்தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். டோலி சாய்வாலா, இவங்களோட ரீல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க நார்த் இந்தியாவில் செம்ம வரலுங்க. முடிஞ்சா போய் பார்த்துட்டு வரலாமே நினச்சி கிளம்பிட்டேன். இந்தியன் வைரல் ஆனால் டோலி பாயோட கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ப்ரோ அங்கே இருக்காங்களான்னு தெரியல. என்ன டோலி பாய் இன்னைக்கு இங்கே இல்லைங்க. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மட்டும்தான் இருப்பாங்க. டோலி பாயோட பிரதரை நாங்கள் இருந்து மீட் பண்ணேன். நாளைக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்னும் சத்தீஸ்கட்டே ரீச் ஆகலை. அதனால இன்னும் டிலே ஆக சொல்லி இன்னொரு நாள் வரைய சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ஹாப்பி பர்த்டே. நாக்பூரில் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதனால ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மட்ராஸ் கடையை நான் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா ஒரு தமிழ் அக்கா தான் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹைவே பக்கம் வந்துட்டோம். இனி இங்கிருந்து சத்தீஸ்கரோட கேபிட்டல் சிட்டியான ராய்ப்பூருக்கு தான் நம்ம லிஃப்ட் கேட்க போறோம். அங்கிருந்து ரொம்ப நேரமா லிஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அதனால வந்து ஒரு பைக்ல லிஃப்ட் கேட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டேன் நான். ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, நம்ம பைக்கில் வந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டோமா, எல்லா லோரையும் ஓவர்டேக் பண்ணியாச்சு. இப்போ வேற லோரிலாம் ஆல்ரெடி லிஃப்ட்டு கேட்டு நிற்காமல் போன வண்டி தான் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் இப்படியே பார்க்குறாங்க. இவன் தானே அங்கேருந்து கேட்டாங்க எப்படா இங்கே வந்தா. சரி சார், ஃபைனலி நம்ம ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. ஆல் இந்தியா ட்ராவல் தருவோம். இவங்க தான் ராகேஷ் பையா. ஒசூர்ல இருந்து இந்த வண்டி டெலிவரி கொடுக்கறதுக்காக ராய்ப்பூர் போயிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பிரேக் எடுத்திருக்கோம், டீ பிரேக். அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். இவங்க தனியாக கிடையாது, இவங்க கூட இந்த அண்ணாவும் இருக்காங்க. மொத்தமாக 2 வண்டி டெலிவரி கொடுக்கணுமாமா. நம்ம ஜேர்னியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. டீக்கெல்லாம் நம்மளை பே பண்ண விடலைங்க, கூடவே வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி தந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. A few hours later.
ஒரு லோரி ஸ்டாப் மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பையன் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறாங்க. ஸோ நானும் குளிச்சுட்டு ஒரு நாள் ஆயிடுச்சா, அதனால நானும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே போகலான்னு நினச்சிட்டுருக்கேன். ஸோ குளிச்சு ரிஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய். சூப்பராக பார்த்தீங்கன்னா குளிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டா இப்போ தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. லஞ்சு சாப்பிட போகிறோம். டைமே வந்து பார்த்தீங்கன்னா 4:00 ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம சாப்பிடவே போகிறோம். ஆனால் சரியான பசிங்க. அப்புறம் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூருக்கு தான் போகிறாங்க. ஐ மீன் சத்தீஸ்கரோட கேபிட்டலான ராய்ப்பூருக்கு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஹால்ட் பண்ணி நாளைக்கு காலையில் 6:00 தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பையன் சொன்னாங்க இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இரு, நம்ம அங்கே போய் நமக்கு தூங்கலாம், சாப்பிடலாம், அப்படி அதுக்கப்புறம் நாளை காலையில் சேர்ந்து நமக்கு போகலாம்னு சொன்னாங்க. அதை நானும் யோசிச்சுட்ருக்கேன் எத்தனை மணிக்கு பையன் சொன்ன அந்த இடத்துக்கு ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப லேட்டாக வர மாதிரி ரீச் ஆச்சுன்னா நமக்கு இன்றைக்கி பையன் கூட ஸ்டே பண்ணி நாளை காலையில் 6:00 வந்து நமக்கு ராய்ப்பூர் போகலாம். பையன் தான் எனக்கு ஆர்டர் பண்ணி தந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், நம்ம அங்கே லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வண்டி கூட நிற்காமல் அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுங்க. வாழ்க்கை எப்போவுமே அப்படி தான், நமக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் கிடைக்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்குங்க. பையன் பார்த்தீங்களா ஃபுட்டு இதா ஜூஸ் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி தந்திருக்காங்க. சத்தீஸ்கர் போர்டர் நம்ம ரீச் ஆயாச்சு. ஜேடிஸ் மேம், இங்கே பெரிய ஒரு டிராஃபிக் ஜாமில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மகாராஷ்டிரா போர்டர் கிராஸ் பண்ணி சத்தீஸ்கர் ரீச் ஆகல. யா ஜாம் ஹை, ஆப் தேக் சக்தே ஹை, 10 கிலோமீட்டர் தக் ஜாம் ஹை தூர் தக். ஓர் யா ஹமாரே பாபா ஹை. ஆ ஜெய் ஸ்ரீ மகாகால், ஜெய் ஸ்ரீ ராம். சூப்பரா பாத்தீங்கன்னா vlog எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம ரோட்லயே தூங்க வேண்டிய நிலைமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய டிராபிக் ஜாம் பார்க்கலாம். இன்னைக்கு டிராபிக் மூவ் ஆனா அங்க போய் ஸ்டே பண்ணலாம், இல்லாம இருந்தா இங்க நமக்கு ட்ரக்ல ஸ்டே பண்ணிக்கலாம். டிராபிக் சுத்தமா மூவே ஆகல ஜெடிஸ் மேம், அதனால நாளை காலையில எந்திரிச்சிட்டு போலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். பெரிய ஒரு டிராபிக் ஜாம் தான். போற வழியில பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, அதனால வந்து அவ்வளவு பெரிய டிராபிக் ஜாம். நம்ம நீ எப்ப போய் ரீச் ஆகும்னு தெரியாது. அவ்வளவு டிராபிக்ங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 3 hours நம்ம வந்து இந்த டிராஃபிக்கில் தான் பிளாக் ஆகி கடந்துட்டு இருக்கோம். ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நாளை காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 இங்கிருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பையன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பையன் வந்து வெளியே படுத்து நான் உள்ளே படுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேணா சொன்னேன், ஏன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்குது, நம்மளோட டென்ட் இங்கே போட்டு நமக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இங்கிருந்து என் பண்ணிக்கிறேன், நாளை காலையில் மீட் பண்ணலாம். பாய். திஸ் இஸ் அகி சைனிங் ஆஃப். பாய்.